வணக்கம். ஓம் அன்னை சமையலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வெஜ் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பரோட்டாவை தோசைக்கல்லில் நெய் விட்டு சுட்டு எடுத்து லேயராக பிரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் தேவை. ஒரு பெரிய வெங்காயம் நீல வக்கலை கட் பண்ணிக்கோங்க. கோஸு கேரட்டும் நீல வக்கலை கட் பண்ணி பீன்ஸை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. மிளகு அரை ஸ்பூனு, சாஸ் ஒரு ஸ்பூனுங்க. காய்கறியில் வந்து பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வடச்சட்டி அடுப்பு பற்ற வச்சு வடச்சட்டி வச்சு எல்லா காய்கறியும் அதில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. இது வந்து அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. ஏன்னா பரோட்டா எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மசாலா போட்டு வதக்கி அதை சாப்பிடும்போது அந்த காய்கறி அரை வேக்காடு இருக்கும்போது நம்ம பல்லில் படும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பரோட்டாவை நான் சேர்த்துறேன். பரோட்டாவை வந்து லேயர் லேயராக பிரித்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து சுவையாக இருக்கும். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருங்க. மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருங்க. கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு. சீரகத்தூள் கால் ஸ்பூன். தனியாத்தூள் கால் ஸ்பூன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லா மசாலாவும் சேரும்போது கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக ஒரு ஸ்பூன் சாஸ் ஊற்றி கிளறிடுங்க. அவ்வளோதாங்க. வெஜ் சில்லி பரோட்டா ரெடி. பரோட்டாவில் வந்து காரம் வந்து அது உங்கள் விருப்பம்தான். இப்போ ஒரு கிண்ணத்தில் நீங்கள் எடுத்து மாற்றிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.